இந்த பூம்புகார் நகரம் வந்து 15,000 ஆண்டுகள் பழமையானதுன்னு நீங்கள் செய்த ஆய்வில் வந்து முதல் கட்டமாக தெரிய வந்திருக்கு. இது எப்படி சார் தெரிய வந்து? பூம்பார் என்று சொல்லக்கூடியது சோழ மன்னர்களால் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு காவிரியின் முகத்துவாரத்தில் நிறுவனம் செய்யப்பட்டது என்பது தான் வரலாற்றிலும் அல்ல தமிழ் இலக்கியங்களும் கூறப்பட்டு வந்திருக்கின்றன. இதுபோக 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கடல் கோளால் அழியப்பட்டது என்று மணிமேகலை கூறியிருக்கின்றது. இவற்றை இதற்கு மேல் மிகப்பெரிய ஆய்வுகள் ஒன்றும் இந்த பூம்புகாரில் நடத்தப்படவில்லை. ஆனால் இந்த பூம்புகாரிலே பல புதினங்கள் இருக்கின்றன. இந்த பூம்புகார் ஆரம்ப காலகட்டத்தில் எந்த இடத்துல இருந்தது, இந்த இடத்தில் தானா அல்லது வேறு இடங்களிலே இருந்ததா, வேறு இடங்களில் இருந்து இடமாறி வந்திருந்தால் எந்த காலகட்டத்தில் இடமாறி வந்தது, அதற்கு மேலும் இந்த பூம்புகார் துறைமுகம் எந்த காரணத்தினால் அழிந்தது, கடல் மட்டம் உயர்ந்ததுனாலா அல்லது கடல்கள் மட்டும்தானா அல்லது நிலங்கள் தன்னுடைய செயல்பாடுகளினால் உயர்ந்தும் தாழ்ந்தும் சென்றதாலா அல்லது சூறாவளியினாலா அல்லது மண் அரிப்பு மண் சரிமானத்தாலா என்று பல புதிர்கள் இதற்கு பின்னணி இருந்ததனால் இந்த பெரிய மிகப்பெரிய ஆய்வுத் திட்டம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வுத் திட்டத்தின் முதல் கட்டமாக ஜெப்கோ என்று சொல்லக்கூடிய படங்களை வைத்தும், இந்த ஜெப்கோ என்று சொல்லக்கூடிய படங்கள் கடைக்கு தரைக்கு கீழே உள்ள கடலுக்கு கீழே உள்ள தண்ணீரை நீக்கிவிட்டு தரைமட்டத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது. அதுபோன்று எம்பிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒலியை உள்ளே அனுப்பி கடலுக்கு கீழே அனுப்பி அந்த ஒலி அலைகளை மறுபடியும் வெளியே கொண்டு வந்து அதிலிருந்து கடல் மட்டத்தை துல்லியமாக அளப்பது. ஒரு 10 சென்டிமீட்டர் உயரத்திலே கடல் மட்டத்தை அளந்து விடலாம், அவ்வளோ வித்தியாசத்தில் அளந்து அவற்றிலிருந்து தரை அந்த கடல்களில் தரைமட்டத்திலே ஏதானும் நகரங்கள் இருக்கின்றதா, இடங்கள் இருக்கின்றதா, தளவாடங்கள் தெரிகின்றதா என்பதை அறிவதற்காக அந்த முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்ட போது ஒரு துறைமுக நகரம் அங்கே துறைமுக நகரமே 250 சதுர கிலோமீட்டர் உள்ள துறைமுக நகரமே தென்பட்டது. அந்த துறைமுக நகரம் தான் பூம்புகார். அந்த துறைமுக நகரம் இருந்திருக்கிற இடத்தை உலகுசார் கடல் மட்ட மாறுதல்களோடு இணைத்து பார்க்கும்போது அது 15,000 வருடம் என்று தெரிகின்றது. சார், இப்போ பூம்புகார் பற்றி விளக்கக்கூடிய அந்த சிலப்பதிகாரம் உள்ளிட்ட நூல்கள்லாம் வந்து அதோடைய பிரம்மாண்டம் வந்து அதிகமாக வந்து காட்டப்படுது, அது மாதிரியான நீங்கள் உங்கள் ஆய்வில் வந்து தெரியுதா? சிலப்பதிகாரத்திலே பூம்புகாரை பற்றி பிற்கால பட்டத்தில் இந்த 1500 ஆண்டு காலகட்டங்களில் நடைபெற்ற கோவலன் கண்ணகி அந்த கதைகளை தான் அதிகமாக பேசப்பட்டிருக்கின்றது பூம்புகாரை பற்றி பேசும்போது. ஆனால் பூம்புகாரை பற்றி பட்டினப்பாலை என்ற தமிழ் நூலிலே சங்ககால நூலிலே மிக தெளிவாக நகர அமைப்புகள், பாதைகள், ரோடுகள், நில பயன்பாடுகள், கட்டிட அமைப்புகள், கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருந்த தளங்கள், வியாபார தளங்கள் அதாவது அல்லங்காடி நாலங்காடி இரவு நேரங்களில் மாலை நேரங்களில் நடக்கக்கூடிய சந்தைகள், பகல் நேரத்தில் நடக்கக்கூடிய சந்தைகள், கடை வீதிகள், வெளிநாட்டினர் வசித்த பகுதி, நமது உழைப்பாளிகள் வசித்த பகுதி, கப்பல் சார் மக்கள் வசித்த பகுதி, இவை அனைத்தை பற்றியுமே அதிகமாக பேசப்பட்டது பட்டினப்பாலை தான். பட்டினப்பாலை மிக அதிகமாக நகர அமைப்புகளை பற்றித்தான் விவரித்திருக்கிறது. உங்களோட ஆய்வில் வந்து பூம்புகாரை சுற்றி வந்து கட்டிடங்களும் வந்து குடியிருப்புகளும் இருந்ததாக வந்து சொல்கிறீங்க, அது எப்படி சார் அது நம்ம ஆய்வில் வந்து தெரிய வந்திருக்கா? அது எங்களுக்கு நாங்கள் அந்த எம்பிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மல்டிபீம் எக்கோசவுண்டு டேட்டா வைத்து எடுக்கக்கூடிய கடல்கில் தரைமட்ட படங்கள் 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு அளவுக்குள்ள மாறுதல்களை கூட கணிக்க முடியும். இவற்றை இந்த 1000 சதுர கிலோமீட்டர்களில் நாங்கள் ஆராய்ந்து அவற்றை முப்பரிமாணமாக வடிக்கிறோம். இப்போ நாங்கள் நிற்கும்போது எப்படி நீங்கள் இமயமலையோ அல்லது ஊட்டி மலையோ எப்படி நீங்கள் முப்பரிமாணமாக நேரே பார்க்கின்றீர்களோ அதுபோல் கடல்கள் தரைமட்டத்தை முப்பரிமாணமாக நாங்கள் வடிவமைத்த போது அந்த முப்பரிமாணத்திலே இந்த கப்பல் தளங்கள் பள்ளமாக வெட்டப்பட்ட கப்பல் தளங்கள் பாறை பாறைகளாக வெட்டி பள்ளம் பள்ளங்களாக செவ்வகமாக வெட்டப்பட்ட கப்பல் நிறுத்தக்கூடிய துறைகள் கட்டிடங்கள் இருந்த இடம் காம்பவுண்டுக்கு உள்ளே உள்ள கட்டிடங்கள் காம்பவுண்டு இல்லாமல் மண்ணால் அழிக்கப்பட்ட கட்டிடங்கள் மற்றும் மிகப்பெரிய ஒரு ஸ்பைரலாக இருக்கக்கூடிய அந்த கலங்கரை விளக்கம் இவற்றையெல்லாம் ரொம்ப தெளிவாக கொண்டு வரப்படப்பட்டது. இப்போ பூம்புகாரில் இருந்த கலங்கரை விளக்கமும் எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த கிளியோபட்ரா கலங்கரை விளக்கமும் ஒரே ஒத்து போகிற மாதிரி இருக்குன்னு உங்கள் ஆய்வு வந்து சொல்கிறீங்க. இப்போ பூம்புகாருக்கும் எகிப்துக்கும் எதுவும் வணிக தொடர்பு எதுவும் இருந்திருக்கா? பூம்புகாருக்கும் எகிப்துக்கும் வணிக தொடர்பு கட்டாயம் இருந்திருக்கின்றது. இந்த டிசைன் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்பைரல் ஷேப்டு சுற்று சுற்றாக செல்ல படிக்கட்டுக்கிட்டே உள்ள கலங்கரை விளக்கம் அந்த கலங்கரை விட்டு சென்ற தூண்கள் மிக தெளிவாக தெரிகின்றன. இதுபோல் தான் கிளியோபட்ரா கலங்கரை விளக்கம் இருக்கின்றது. ஆனால் கிளியோபட்ரா கலங்கரை விளக்கம் 6000 வருடங்கள் தான் வயது, இதற்கு 15,000 வருடங்கள் என்று வயது கணித்திருக்கின்றோம். அப்போ அதை விட இது கொஞ்சம் குரூடாக இருந்திருக்க வேண்டும். அது கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச செங்கல் மற்ற சிமெண்ட் அதெல்லாம் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆனால் 1100 வருடங்களுக்கு முன்பு பராந்தக சோழன் வேதாரண்யம் கோடியக்கரை பகுதிகளிலே உருவாக்கியுள்ள கலங்கரை விளக்கமும் இதே போலத்தான் இருக்கின்றது. அப்போ இது ஒரு ஒரு ப்ரிமிட்டிவ் டிசைன், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட்டு
கலங்கரை விளக்கம் என்று சொல்லலாம். சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம கடலுக்குள்ள அதை செலுத்தி வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது 15,000 பழமையானதுன்ட்டு அதை வந்து வெளியில் வந்து கடலுக்கு வெளியில் எடுத்து நம்ம வந்து அதுவும் ஆய்வுக்கு உட்படுத்த முடியுமா? இப்போ நாங்கள் 100 இடங்களையும் ஆழ்குளை திணறுகள் தோண்டி அந்த கிணறுகளில் எழுந்து போர்களை எடுத்து அந்த போர்கள் சாம்பிளை எடுத்து அவற்றை கார்பன் புரோட்டின் டேட்டிங் செய்ய போயிடும். அப்படி கார்பன் புரோட்டின் டேட்டிங் செய்யும்போது அந்த டேட்டிங் மூலமாக இன்னும் துல்லியமாக நாங்கள் வயதை கூற முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.